ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். காலையில் ஒரு 8:30-9:00 மேலே தான் வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி கொஞ்சம் மாவாட்டுற வேலையுமே இருந்துச்சு, ஏன்னா மாவு இல்லாமல் இருந்ததுனால நைட்டே வந்து அரிசி நனைய வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, மாப்பிள்ள சம்பா அரிசி ஒரு கிளாஸு, கைக்குத்தல் அரிசி, சிவப்பரிசின்னு சொல்லி நாலு அரிசியுமே மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது நாலு கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், எல்லாமே நனைய வச்சு ஒரு சைடு ஆட்டை போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உலையுமே வச்சுருந்தேன்னா, ஸோ அரிசியுமே வந்து போட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதா இருந்துச்சு, ஜிலேபி மீனை வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 40 ரூபா தான் சொல்லி வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எடுக்கும்போதே 2 கிலோ எடுத்திருந்தேன். அதனால் கொஞ்சம் மீன் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வெளியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணேன். அப்படி பண்ணும் போல் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெடுக்கு வாடையே இல்லை, ஏன்னா நான் முதல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து மஞ்சத்தூள் போட மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்த டைம் வந்து அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் கட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கூட வெடுக்கு ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மீன் ஸ்டோர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு, இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி. ஸோ எல்லாத்தையுமே நல்லா கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டேன். சரி, குழம்பு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆயில் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி அந்த கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் மீனெல்லாம் வேகிறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தேன், ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதோட கடுகு கொஞ்சமாக வெந்தயம், இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அஞ்சாறு பல் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து தட்டி அதோட சேர்த்துக்கணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விடணும். அதுங்களே நம்ம இங்கே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுக்கணும், ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால வந்து தண்ணி ஊற்றவே நம்மளுக்கு தேவையில்லை, பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுருந்தோம்ல, இதில் வந்து ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருந்தேன். இதோட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே பண்ணும் போல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசால் ஃபுல்லாகவே தேஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே வதக்கி ஆயிலே வந்து நம்ம மசால் போட்டிருக்கனால வந்து சீக்கிரமாகவே நல்லா கொஞ்சம் வதங்கிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த புளி கரைசலையுமே இதோட சேர்த்துக்கிடணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருந்தேன். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏன்னா இந்த மசாலோட சேர்ந்து கொதிக்கும் போல பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மீனே நான் சேர்த்தேன். ஸோ ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நல்லா முழு பீஸாகவே போட்டிருந்தோமா, ஸோ அது எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீனும் கரெக்டாக குழம்பும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்து நான் கரண்டி போடாமல் அப்படியே பாத்திரத்தை தூக்கியே ஷேக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை வந்து மறுபடியும் நான் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன், ஏன்னா அதுக்கு மேலே மீன் வேக தேவையில்லை, இதே போதுமானது. அதுக்கே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி நல்லா வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. ஸோ அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் மேலே கொடுத்தேன். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், தேங்காய் எண்ணெய், இதோட கடுகு, 2 வரவத்தல் கிள்ளி போட்டு, இதோட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மேலே கொடுத்துடணும். இதோட ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மல்லித்தலை. இப்பயும் பார்த்திங்கன்னா கரண்டி எது விட்டுக்கு நம்ம கிண்டிடக்கூடாது, ஆல்ரெடி மீன் மேலே வெந்திருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ அதனால் மறுபடியும் இந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்தோம்னாலே போதும், இதோடு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையை
குழம்பு வச்சு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எனக்கும் ஒரு லெமன் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். நாட்டு சக்கரை கலந்துருந்தேன், ஸோ அதான் இந்த கலரில் இருக்குது. ரெண்டு பேர் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலனுக்கு ராகி மாவு வந்து தீரப்போகுது, ஸோ அதனால் அதை வாங்கி வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து 3 கிலோ வாங்கியிருந்தேன். இல்லைனா பொதுவாக வந்து 2 கிலோ தான் வாங்குவேன், ஸோ இந்த டைம் வந்து 1 கிலோ மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ராகி மாவு கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நான் ராகி வாங்கி அதைத்தான் மாவாக அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ராகி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கும் போல ரொம்ப கல் இருக்காது, ஸோ அதை வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அழுத்தி களைஞ்சோம் அப்படின்னா அது மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக அரைச்சி மட்டும் நம்ம காய போட்டு நல்லா ராகி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கிறது, டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக வந்து அத்திப்பழம் தான் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நிலனுக்கு பொதுவாக அந்த பழம் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஜஸ்ட் மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு மசிச்சு கொடுத்தோம்னா போதும், அவன் சாப்பிட்டுப்பான். நம்ம வந்து மசிக்கிறதுக்கு வந்து ஃபோர்க்கை பின்னாடி திருப்பி மசித்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். இதை மட்டும் நல்லா மசிச்சு மட்டும் கொடுத்தோம்னா போதும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரௌன் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நிது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், அந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிடவே மாட்டா, அவளுக்கு எப்பயுமே இதை ஜூஸ் மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பழத்தை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பால் எதுவும் சேர்க்க மாட்டேன், பொதுவாக குழந்தைகளுக்கு நான் ஜூஸ் கொடுக்கும் போல பால் ஆட் பண்ணவே மாட்டேன், அதுக்கு பதிலாக தண்ணி ப்ரௌன் சுகர் மட்டும்தான் சேர்த்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன், அவளுமே குடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பசங்களுக்கு மட்டும் காலையிலே மாவாட்டமால ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா எங்களுக்கு வந்து டின்னருக்கு கப்பக்கிழங்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நைட் டைமில் வந்து கிழங்கு கொடுக்க வேணாமேன்ட்டு அவங்களுக்காக இட்லி தான் ஊற்றினேன். பாப்பாவுக்கு வந்து மினி இட்லியில் பொடி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சாப்பிட்றா, ஸோ அதனால் அவளுக்கு வந்து இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிலிருந்து ஆடை தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு அதில் நெய் எடுக்கும் போல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெய் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து மூடி போடாமல் ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆடை மேலே நல்லா திரண்டு வந்துடும் திக்காக. இப்போ பார்க்கும் போலே தெரியும் நல்லா ஆடை திக்காக தான் திரண்டு வந்துருந்துச்சு. ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கப்பக்கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து கப்பக்கிழங்கு நான் 2 நல்ல நீளமான கிழங்கு எடுத்திருந்தேன். இதுக்கு நீங்கள் கிழங்கு எடுக்கும் போல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நார் நாராக கிழங்கு இருக்கக்கூடாது, நார் நாராக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வேகாது. அதே மாதிரி கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக துவப்பு தன்மையில் இருக்கணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தாலும் அது வந்து பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா வேகாது. அப்போ கண்டிப்பாக நம்ம குக்கர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும், குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நாருமே இல்லை, அந்த மாதிரி துவப்பு தன்மையான கிழங்கு, ஸோ அதனால் பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னாலே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா லைட்டாக மண் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் வந்து லைட்டாக அரைச்சி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். ஸோ அதுங்களையும் பார்த்திங்கன்னா எனக்கு மினி இட்லியுமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா வரும், இல்லாட்டினா இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சிடும். ஸோ அதையுமே எடுத்து பவுலில் வச்சுட்டு அடுத்த அடைச்சல் ஊற்றி வச்சுட்டேன். கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதுக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, ஏன்னா கிழங்கு வெந்தோடனே அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். கிழங்கு நல்லா ஃபஸ்ட்டு போட்டோடனே நீங்கள் உப்பு சேர்த்துடக்கூடாது, கிழங்கு நல்லா கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கிழங்கு வந்து ஒரு சில கிழங்கு விரைச்சிரும், வேகாது, அதனால் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்க்கக்கூடாது. நான் ஒரு சைடு கிழங்கு வேக போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதோட வந்து தோசை பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி பொடி இட்லி மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஒரு சைடு கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, அது வந்து நல்லா மலர்ந்து சாஃப்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும்ல அந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒரு மசாலா மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 5-6 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இதோட வந்து 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து
நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மிக்சியில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுக்கணும், தண்ணி சேர்க்காமல். அதை நல்லா வந்து கொர கொரன்னு அரைச்சிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிழங்கு மேலே போட்டு அதை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுக்கணும். ஏன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கனால அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆயிரும். இதோடு வந்து ஒன்று ஸ்மாச்சர் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பருப்பு மெத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மசாலா மிக்ஸ் ஆயிரும். இது கேரளா ஸ்டைலில் பண்ணுறது. அப்பா கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு கிடைக்கிற டைமில் மீன் குழம்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணித்தருவார். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் வெளியே போயிருந்தோம். நிலன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமோட்டை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துட்டான், ஏசி ரிமோட்டை, அது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து வேறு ரிமோட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். போகும்போல ரிமோட்டும் வாங்கிட்டு எமர்ஜென்சி லைட்டும் வாங்கியிருந்தோம். என்னன்னு தெரியல, ஏரியாவில் இப்போ மறுபடியும் பவர் கட் அதிகமாகிருச்சு. 3 hours 4 hours பக்கம் ஆயிடுது பவர் திருப்பி வர்றதுக்கு. அதனால் ஒரு எமர்ஜென்சி லைட்டும் வாங்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து 3 pieces எடுத்தோம் அப்படின்னா 100 rupees போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாரீ அண்ட் டாப்புக்கு வியர் பண்ணுற மாதிரி நான் ஒரு 3 sets எடுத்திருந்தேன். என் தங்கச்சிக்கு ஒரு 3 pieces வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி வந்து எனக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தனியாக எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 or 60 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து 3 sets எடுத்துடலாம் அப்படின்ட்டு எனக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படியே அவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தலைவலியாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் ட்ரெஸ் கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கருப்பட்டி காஃபி கடை. ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரேட், எல்லா வீடியோலையுமே மோஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்க காஃபி. ஸோ அதனால் அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வாங்கலான்ட்டு தான் வாங்கியிருந்தேன். பேக்கிங் எல்லாமே மாற்றிட்டாங்க. என் 2 பசங்களுக்குமே வந்து கருப்பட்டி அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக அல்வாவுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.